நம்மளோட வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். எய்தர் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், இல்லை அப்படின்னா ஏதாவது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த மோகம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது, கரெக்டா? ஸோ அதெல்லாம் முன்னாடி, ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நாம நம் அதாவது நம்மள ஒருத்தங்க ரொம்ப ப்ரைடா பார்க்கணும், அதாவது ஸ்ருதி உங்களோட உங்களோட பேர் சொல்லி இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லணும்னு நம்மளுக்கும் ஆசையா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இன்னொருத்தங்க நம்மள ப்ரைடா பார்க்கணும் அப்படின்னா நாம ஒரு ஏர் பலூனா இருக்கணும், ஒரு நார்மல் பலூனா இருக்கக்கூடாது. ஆனா ஏர் பலூனா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த ஹீலியம் கேஸ்னா நம்ம கூட வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எடுத்து வைக்கிற இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது நிக்கவே நிக்காது. ஸோ அதை நம்ம அன்லிமிட்டடா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட எஃபர்ட்ஸும் அன்லிமிட்டடா இருக்கணும், அண்ட் அந்த எஃபர்ட் எப்பயுமே குறையக்கூடாது. இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் அண்ட் குட்டி குட்டி டார்கெட்ஸோட நம்ம பக்காவாக நம்மளோட டே பிளான போட்டிங்க அப்படின்னா நம்மளால மிட்டர்ம் ஹாஃப் இயர்லி பப்ளிக்னு ஏன் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதை நம்மளை ஃபுல்ஃபில்லாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைப்பீங்களா இல்லையான்றது தான் சேலஞ்ச். ஸோ வில் யூ டூ இட் அப்படின்னா எஸ் இல்லைனா எஸ் ஆகணும், அதெல்லாம் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோடோட இந்த கமாண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், 11th மேக்ஸ். ஸோ 11th மேக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நினச்சிட்டு இப்போது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 7th சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, இந்த டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபார் 8th சாப்டர் இருக்குது, ஸோ அதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபார் 9th சாப்டர் இருக்குல்லே, 9th வெயிட்டேஜாக இருக்குது நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுவே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 8th அண்ட் 9th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 7th சாப்டர் தான் ரொம்ப மேஜரான சாப்டர், அண்ட் வெயிட்டேஜில் செகண்ட் வெயிட்டேஜில் இருக்கிறது 7th சாப்டர் தான். ஸோ இந்த சாப்டரை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, க்வெஸ்சன்ஸ் ஆர் ஹியர், ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 8th சாப்டரில் 2, 3 மார்க் அண்ட் 5 மார்க் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th சாப்டரில் சில சில குட்டி குட்டி எக்ஸசைசஸ் வந்து ஃபுல்லியும் போட்டிருக்கேன், ஏன்னா அதுலேருந்து நிச்சயமாக நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வந்தே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எக்ஸசைஸ் 9.8 நமக்கு எப்படியும் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ 9.8 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்து படிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ ஃபார் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மிட்டமில் நம்ம சென்டமாக தூக்குறோம்.